கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுக்க அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டைகளை பணம் கொடுத்து அரசியல் கட்சியினர் வாங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கர்நாடக சட்டப்பேரவைக்கு நாளை மறுதினம் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள ஆர் ஆர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜலகள்ளி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து சுமார் பத்தாயிரம் வாக்காளர் அடையாள அட்டைகள் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தங்களது கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதும் வாக்காளர்களிடம் பணம் கொடுத்து வாக்காளர் அடையாள அட்டைகளை வாங்கும் சம்பவங்கள் அரங்கேறியதாக கூறப்படுகிறது இதற்காக வாக்காளர்களுக்கு நூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு பணத்துடன் மதுபானம் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் சந்திரபூஷன் குமார் கர்நாடக மாநிலத்திற்கு விரைந்துள்ளார் அவர் அளிக்கும் அடிப்படையில் தேர்தலை ரத்து செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புல்லட் ரயில் உள்ளிட்டவை குறித்து பேசும் பிரதமர் மோடி அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேச மறுப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூருவில் எதிரான வன்முறைகள் அரசியல் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை என்று தெரிவித்தார் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் ரோஹித் விமுலா கொல்லப்பட்ட போது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாழ்த்தப்பட்டோர் போதும் பிரதமர் மௌனம் காந்ததாகவும் அவர் தெரிவித்தார் கர்நாடக மாநில மக்களின் குரலாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார்